பிகில் பட விவகாரம் தொடர்பாக நடிகரின் விஜய்க்கு சொந்தமான வீடுகளில் 24 மணி நேரத்துக்கும் மேலாக வருமான வரித்துறையினர் அதிரடியான சோதனையிலும் ஈடுபட்டனர். ஏன் விசாரணைக்காக நெய்வேலியில் மாஸ்டர் படப்பிடிப்பில் இருந்து விஜயை அலைக்காக சென்னை தூக்கி வந்தனர். அவரிடமும் அவரது மனைவியிடமும் விஜயின் சம்பளம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் விஜய் வீட்டில் ரைடு நடைபெற்றதற்கான அதிரடி காரணம் தற்போது வெளியாகியுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் ஜேபிஆர் குழுமத்திற்கு உட்பட்ட 32 இடங்களில் கடந்த 7ஆம் தேதி முதல் தொடர்ந்து 5 நாட்களாக இரவு பகலாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினார்கள். இந்த அதிரடியான சோதனைகளில் பல்வேறு அதிர்ச்சி தகவலும் அப்போது கசிந்தன. அதாவது ரூபாய் 1200 கோடி ரூபாய் வரை வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கணக்கில் காட்டப்படாத பல நூறு கோடிகள் ரொக்கம், கணக்கில் காட்டப்படாத 350 கோடி மதிப்புள்ள சொத்து பத்திரங்கள், 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர நகைகளும் அப்போது பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த ரைடில் மதமாற்ற கும்பல்கள் வெளிநாட்டு பணத்தை ஜேபிஆர் கல்வி குழுமத்திற்கு சொந்தமான அறக்கட்டளைகள் மூலமாக முறைகேடாக கொண்டு வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படி மதமாற்றத்தில் ஈடுபடும் கும்பல்களில் பின்னணியில்தான் சினிமா துறையைச் சேர்ந்த பலரும் இருப்பதாக வருமான வரித்துறைக்கு ரகசிய தகவலும் கிடைத்தது. சினிமா துறையைச் சேர்ந்த நடிகர் விஜய், அவரது அப்பாவான எஸ் ஏ சந்திரசேகர், இசையமைப்பாளரான விஜய் ஆண்டனி, இயக்குனரான அட்லி ஆகியோரை ஜேபிஆரின் இரண்டாவது மகளான ரெஜினா பின்புலத்திலிருந்து இயக்கி வருவதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் பண்ணை வீட்டில் வைத்து விஜயிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விடிய விடிய டீல் பேசியுள்ளனர். அதாவது ரெஜினா குரூப்புடன் விஜய் வைத்துள்ள தொடர்பை உடனடியாக துண்டிக்க வேண்டும் என்றும், கிறிஸ்தவ மிஷினரின் மூலமாக வெளிநாடுகளிலிருந்து கோடி கோடியாய் பணம் கைமாறுவதை நீங்கள் மத மாற்றத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என்றும் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டுள்ளனர். மேலும் விஜய் இதுவரை 1200 கோடிக்கும் மேல் சொத்து சேர்த்துள்ளதாக அதற்கான ஆவணங்களை காட்டியுள்ளனர் வருமான வரித்துறை அதிகாரிகள். இதனால் கொஞ்சம் ஜர்க்கடித்த விஜய் தற்போது வருமான வரித்துறையின் டீலிற்கு ஓகே சொல்லியுள்ளதாகவும் தகவல்களும் வெளியாகியுள்ளது. அதனால்தான் வருமான வரித்துறையினர் பல இடங்களில் ரைடு நடந்தாலும், மற்றவர் இடங்களில் கிட்டத்தட்ட 75 கோடிகளுக்கும் மேலாக பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டாலும், விஜயின் வீட்டில் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கும் மேலாக ஐடி ரெய்டு நடைபெற்றாலும், விடிய விடிய விஜயுடனும் விஜயின் மனைவியுடனும் விசாரணை நடைபெற்றாலும், இறுதியாக விஜயின் வீட்டிலிருந்து நாங்கள் 1 ரூபாய் கூட பறிமுதல் செய்யவில்லை என அதிகாரப்பூர்வமான அறிக்கையை ஐடி துறை வெளியிட்டது. இது பின்னணியில் என்ன காரணமாக இருக்கக்கூடும் என்று பலரும் சந்தேகம் தெரிவித்தனர். ஆனால் தற்போதுதான் இதற்கு பின்னாடி மதமாற்ற கும்பல்கள் செயல்பட்டு வருவதாகவும், அதனால்தான் இந்த ஐடி ரெய்டு நடத்தி விஜயை எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி.